ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோன்னா, கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறோம்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கம்ஃபர்ட் வந்து நம்ம மந்த்லி ஒரு டப்பா அந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் மந்த்லி ஒன் டப்பா அந்த மாதிரி வாங்குறத விட என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ருபீஸ்க்கு ஒரு பேக்கெட் இருக்கும், அது வாங்கி ஃபில் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னமுமே ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. இப்போ ஒரு டப்பா 56க்கு 220 மில்லி வாங்கியிருக்கோம். திரும்ப வந்து சின்னது சின்ன பேக்கெட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரீயூஸ் ஆகிக்கிடும். இந்த பாக்ஸை வந்து தூர போட்டுவிட்டு அடுத்து ஒரு பாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வேஸ்ட்டாக போகும் மணி. இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ஸ் 3 ருபீஸ்க்கு கிடைக்குது, அது வாங்கி அந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு 1 மந்த்துக்கு யூஸ் ஆகிக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன், 10 பேக்கெட்ஸ் 30 ருபீஸ்க்கு தான் வரும். ஆனால் அந்த 56 ருபீஸ்க்குள்ள டப்பா ஃபுல்லாகவே இதாகிடுது, ஃபில்லாயிருது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே பைசாவும் கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னா. டூ ஹண்ட்ரட் எம்எல் வரும், 20 எம்எல்னால் 10 பேக்கெட்ஸ்னால் 200 எம்எல், இது 220 எம்எல், இது 56, அது 30 ருபீஸில் முடிஞ்சிருது. ஒரு 20 ருபீஸ் கிட்ட இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.